கட்டி வைக்கலான்னு பாக்குறேன். சோப்பு பெயிண்ட் வேணா ஒரு மண்ணும் வேண்டாம். பெயிண்ட் எல்லாம் அடிச்சா கையை தூக்க முடியாதுனா பிடிச்சி இழுக்கும். உன் கையே உன்னை பிடிச்சி இழுத்தாதான், வேற எவனுமே உன் கையை பிடிச்சி இழுக்க மாட்டான். அவ்வளவு கலர் நீ, பெயிண்ட் அடிச்சு உன் கலரை மாத்தினாத்தான் இந்த ஊர்லயாவது நீ விலை போவத்தாயே. சரி அடிச்சு தலை. அம்மா பெயிண்ட் அடிச்சா நான் சோப்பாயிடுவேனா? ஒரு முயற்சி தான், 7-8 கோட்டு அடிச்சு பாக்குறேன். அதுலயும் நீ சிகப்பி ஆகலன்னா ஒரே அடியா ஆசிட்ல முக்கி உன்னை வெள்ளையாக்கிடுறேன். போனே வானே. அம்மா ஊரு விட்டு ஊரு வந்துட்டே பொழப்புக்கு என்ன பண்ணுவேன்? வெளியே போட மாட்டேன். சித்தி விநாயகர் அருள் பெற்ற சுத்தி ஜோசியர், உங்கள் வருங்காலம் புட்டு புட்டு வைக்கப்படும் ஐயா. ஏங்க ஜோசியர்ல, ஏன் என்ன பார்த்தா ஜோசியரா தெரியலையா? கையில சுத்தி வச்சிருக்கீங்களா? தச்ச வேலைக்கு போற மாதிரி தெரிஞ்சது. இல்லப்பா, பின்னால மாட்ட கீழே தள்ளி லாடம் கட்டிட்டு இருந்தேன். ஓ, நான் தான் ஜோசியர், உனக்கு என்ன வேணும்? அது இல்லைங்க, பொண்டாட்டி ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க பிரசவத்துக்கு. பிறக்க போற குழந்தை புதுசு, நீ வெளியில போய் ஜனங்க கிட்ட என் புகழை பரப்பு. எனக்கு மட்டும் ஆம்பளை குழந்தை பிறந்துட்டுங்க, உங்க புகழ தெருப்புற டமுக்கடிச்சிடுறேங்க. டமுக்கடிக்க போறியா? பணத்துக்கு முன்னால் அடிச்சிட்டு இருந்த பையன் போட்டுருக்கு.